ஆயனை தேடும் ஆடுகரே, ஆயன் நம்மை தேடுகிறார். சிதறிய சிறுமந்தை நாமே, சிதறிய சிறுமந்தை நாமே, சேர்ந்தே அவரிடம் செல்வோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். ஆயனை தேடும் ஆடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே, நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார். 1 பேதுரு 5:7. இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய மாதாவின் அன்பு பக்தர்களே, ஒரு துளி கண்ணீரை துடைப்பது நட்பு அல்ல, மறுதுளி வராமல் தடுப்பது உண்மையான நட்பு என்று சொல்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் ஊழியர்களாகவோ பணியாளர்களாகவோ பார்க்கவில்லை, மாறாக நம் ஒவ்வொருவரையும் நண்பர்கள் என்றே அழைத்து வருகின்றார். கடவுளிடமிருந்து தனக்கு சொல்லப்படுவதையெல்லாம், கடவுளிடமிருந்து தான் பெறுவதையெல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கக்கூடிய அன்பனாகவும் இருந்து வருகின்றார். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கவலை கொள்பவராக இருக்கின்றார். எனவே எந்த விதமான காரியங்களை குறித்தும் நாம் கவலை உரை தேவையில்லை என்பதைத்தான் இன்றைய நாளிலே நமக்கு சொல்லவிருக்கின்றார். இதோ இந்த வழிபாட்டிலே அப்படி நண்பராக அன்பராக இருந்து நம்மை ஒவ்வொரு தருணமும் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திலே நாம் அனைவரையும் முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த உலகிலே வாழ்கின்ற வரை அவருக்கு சான்றுகளாக நம்மை திகழச் செய்வாராக. தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்று ஆண்டவருடைய மன்னிப்பிற்காக மனம் வருந்துவோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடலிருந்து வாசகம் இயல் 11 இறை வாக்கியங்கள் 32-40 முடிய. சகோதர சகோதரிகளே, கிதியோன், பாராக்கு, சிம்சோன், இப்தாகு, தாவீது, சாமுவேல் ஆகியோர் பற்றியும் இறைவாக்கினர் பற்றியும் எடுத்துரைக்க எனக்கு நேரமில்லை. நம்பிக்கையினாலேயே இவர்கள் அரசுகளை வென்றார்கள், நேர்மையாக செயல்பட்டார்கள், கடவுள் வாக்களித்தவற்றை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள்,
தீயின் கொடுமையை தணித்தார்கள், வாள்முனைக்கு தப்பினார்கள், வலுவற்றவராயிருந்தும் வலிமை பெற்றார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவரே நம்புவோரே, உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. உமக்கு அஞ்சி நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசுவும் அவர் சீடரும் கடலுக்கு அக்கறையில் இருந்த கிரேசேனர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே தீய ஆவி பிடித்த ஒருவர் கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம். அவரை எவராலும் ஒருபொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பலமுறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்தெறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலையிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம் தீய ஆவியே இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவர் அம்மனிதரிடம் உம் பெயர் என்ன என்று கேட்க அவர் என் பெயர் இலேகியோன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினார். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் அப்பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டின.
அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவர், அதாவது லேகியோன் பிடித்திருந்த அவர், ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதை கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்திருந்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம்மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்போலி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. நல்ல மனிதன் எல்லா உயிரினங்களுக்கும் நண்பனாகின்றான். காந்தியடிகள் இவ்வாறாக சொல்வார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீய ஆவி பிடித்த ஒரு நபரை காப்பாற்றுகின்றார். மனிதனுக்குரிய எல்லா விதமான மாண்பையும் இவனுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும் என்று ஆசிக்கின்றார். ஒரு நல்ல நண்பனாக அவனை அங்கே பார்க்க ஆரம்பிக்கின்றார். எனவே தான் அவனிடம் இருக்கக்கூடிய எல்லா பேய்களையும் ஓட்டுவதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரே, மூன்று விதமான காரியங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதிலிருந்து நமக்கு கொட்டு கொடுக்கின்றார். முதலாவதாக, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உயிராக கருதுகின்றார். ஒவ்வொரு மனிதனையும் தனது நண்பனாக அழைக்கின்றார். யோவான் அச்செய்தி 15:13 வசனத்திலே பார்க்கின்றோம். இதோ தன்னுடைய நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எவரிடத்திலும் இல்லை. அதே போன்று, இனி நான் உங்களை பணியாளர்கள் என்று அழைக்க மாட்டேன், மாறாக நண்பர்கள் என்றே அழைப்பேன், ஏனெனில் தந்தை எனக்கு அறிவிப்பதையெல்லாம் நானும் உங்களுக்கு அறிவிப்பேன் என்று மிக தெளிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருப்பார். இப்படியாக தன்னுடைய உயிராக, தன்னுடைய உள்ளத்தின் உள்ளமாக அந்த மனிதனை நினைக்கின்றார். அதே போன்றுதான் இன்று நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நினைத்து கொண்டிருக்கின்றார். இரண்டாவதாக பார்த்தோம் என்று சொன்னால், 2000 பன்றிகளுக்குள் அந்த தீவி ஆவியானது சென்று கடலிலே மூழ்கியது என்று பார்க்கின்றோம். இப்படி பொருட்களை விட எதை இழந்தாலும் மனிதனை நான் இழக்க தயாராக இல்லை, எதை இழந்தாலும் எனக்கு அது ஒரு பொருட்டாக நான் கருதவில்லை, மாறாக மனிதன் முக்கியம், என்னுடைய நண்பன் முக்கியம் என்று நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தியை இந்த நாளில் கொடுக்கின்றார். நீங்கள் அனைவரும் எனக்கு முக்கியமானவர்கள், என்னுடைய பார்வையில் நீங்கள் அனைவரும் விலையேற பெற்றவர்கள் என்று ஆண்டவர் ஆணைத்தரமாக இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவருக்கும் சொல்கின்றார். மூன்றாவதாக, அந்த தீய ஆவிகளுடைய ஒட்டுமொத்த குழுவையும் ஆண்டவர் இயேசு அகற்றுவதை பார்க்கின்றோம். இன்று அதே ஆண்டவர், அதே நண்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மூன்று காரியங்களையும் நமக்கும் கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கின்றோம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நல்ல நண்பர்கள் உயரத்தில் இருக்கும்போது மட்டுமல்ல, துயரத்தில் இருக்கும்போது துணை வரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நல்ல நண்பர்கள் வாழ்க்கையின் வரங்களாக இருக்கின்றார்கள். எனவே நாம் ஒருவரை ஒருவர், மழை பெய்யும் பொழுது குடையாகவும், கோடை வருகின்ற பொழுது கவலையாகவும் இருந்து காற்று வீசவும், மறுக்களோடும் பருக்களோடும் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை நல்ல விதமாக வாழவும் இந்த திருப்பலியை மன்றாடுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஓ
உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பழியாய் என்னை ஏற்பார் உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பழியாய் என்னை ஏற்பார் இயேசுவின் பழியே என் வாழ்வின் வழியே இயேசுவின் பழியே என் வாழ்வின் வழியே என்னை தருவே காணிக்கையாக என்னை அர்ப்பணித்தேன் அன்பின் பழியாய் அர்ப்பணித்தேன் உறவு பூக்கள் என்னை மலர் உகந்த பழியாய் என்னை ஆண்மனர் கருணை வன்றாட்டு நான் தகுதியற்றவர் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம் இனிய இயேசுவே நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுதுவாரும் உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்மொழி எழுதுவாரும் உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செயல்படி வாழ்வர்களாக எங்களும் தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும் நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களால் தீமைகள் அனைத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும் எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும் ஆமென் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களையும் உங்களது குடும்பங்களையும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தொழிலையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று